ஹாய் கைஸ் வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் பார்ட் 5ல செகண்ட் எபிசோடோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கோம். நம்ம சேனலோட இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். மணி ஹெய்ஸ்ட் சீசன் 5ல செகண்ட் எபிசோடு பயங்கரமான இன்ட்ரெஸ்டோட போய்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக செகண்ட் எபிசோடு தாறுமாறாக இருக்கு, எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம டைரக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். உள்ளே இருக்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான். ஸோ கண்டியாவையும் ரெடி பண்ணுறாங்க, கண்டியாவையும் கொண்டு வந்து அந்த இடத்துக்கு முட்டி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்த உடனேயுமே வந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே வெளியில் போய் லைனாக நிற்கிறாங்க, ரெண்டு சைடுமே லைனாக நிற்கிறாங்க. அதில் ஆர்டரிட்டோ, கவர்னர் எல்லாருமே இருக்காங்க. அப்புறமா வந்து லிஸ்பன், டோக்கியோ, மோனிகா மூணு பேருமே மாஸ்க்கு, அப்புறம் அந்த ரெட் ஜம்ப் ஷூட், அதுக்கப்புறமா ஷூ எல்லாத்தையுமே கழட்டிட்டு வித்தவுட் அ புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அவங்க வெளியில வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் பிளாக காமிச்சு சமாதானம் பேசுறக்காக, டமாயோ கிட்ட பேசுறக்காக வராங்க. சோ அவங்க வெளியில வந்தோடனே லிஸ்பன், டமாயோ இங்க பாரு, நாங்க ஒயிட் பிளாகோட வந்திருக்கோம், நாங்க சமாதானம் பேச ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லா மக்களுமே அவங்க மேலதான் ஃபோக்கஸ் இருக்கு, எல்லாரும் அவங்களதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டமாயோ வந்து இவங்க கூட சண்டை போடலாம், அவங்க எல்லாத்தையுமே வந்து புடிங்க அப்படிங்கிற மாதிரி வெறியாகிறாரு. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஞ்சல் வந்து க்வெஸ்சன் பண்றாரு, நீங்க இந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஏற்கனவே மக்களுக்கு நம்ம மேல செம கோவத்துல இருக்காங்க, சோ இது வந்து இன்னமும் கோவத்தை காஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அதனால தயவு செஞ்சு போய் பேச்சுவார்த்தை பேச ஆர்டரிட்டோ கவர்னர் கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம், யாரும் நம்மளை ஷூட் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கான். பட் கவர்னர் வேண்டாம் வேண்டாம் மூடிட்டுறா கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி அவனை கம்முன் இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லிஸ்பன் வந்து டமையோ கிட்ட பேசுறாங்க. டமையோ கிட்ட பேசுறப்போ லிஸ்பன் வந்து, நான் வந்து கண்டியாவை வந்து காமிக்கிறேன், அவன் வந்து இன்ஜூரியில இருக்கான், ஸோ வந்து அவனை காப்பாத்துறக்கு எங்களுக்கு மெடிக்கல் டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த டைம்ல டமாயோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கண்டியாவை வெளியில் விடுங்க, நீங்கள் கண்டியாவை வெளியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கிடைக்கும், ஸோ அதுவரையில் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டுறான். அப்போ தான் லிஸ்பன் வந்து, நான் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 minutes கேட்குறாங்க. டமாயோவும் சரி ஓகேன்னு சொன்னோடனே லிஸ்பன், டோக்கியோ, மோனிகா மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து லிஸ்பன் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டமாயோவுக்கு ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அலீசியா ப்ரொஃபஸரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டமாயோவுக்கு தெரியாது. அதுவரையிலும் நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, அதனால நம்ம வந்து கண்டியாவை ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரம் டைம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொகட்டா என்ன பண்றான்னா, நைரோபியா வந்து கொலை பண்ணதுக்காக கண்டியாவை வந்து கொன்றலாம், அடிச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வெளியில எடுக்கிறான். அந்த டைம்ல தான் லிஸ்பன் வெளியில டமாயோ கிட்ட அக்செப்ட் பண்றான் அந்த டீலுக்கு. ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னா பகட்டா வந்து கண்டியாவை அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போகிறக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல டென்வர் அண்ட் பெலர்மோ ரெண்டு பேருமே வந்து தடுக்கிறாங்க. ஸோ பொகட்டா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இவ தான் நைரோபி செத்ததுக்கு காரணம், இவனை அடிச்சு கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரியோவும் பொகட்டாவோட சைடு போக அங்க பயங்கரமான குழப்பம் ஆகுது. அதுக்கப்புறம் டென்வர் என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெலர்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கண்டியா அண்ட் பொகட்டா ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, சிறியான சண்டை போடுறாங்க, அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க. அப்போ தான் வெளியிலிருந்து லிஸ்பன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீலை அக்செப்ட் பண்ண கையோட உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. லிஸ்பன் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும் சொல்லி போராடுறா, பட் லிஸ்பன்னால் தடுக்க முடியல. டோக்கியோ பொகட்டா கிட்ட போயிட்டு சண்டை போடாத, ப்ரொஃபஸர் வந்து இன்னமும் வந்து போலீஸ் கிட்ட மாட்டல, அலீசியா தான் பிடிச்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ பொகட்டாவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ தான் பெலர்மோ கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட ப்ரொஃபஸரை காப்பாத்துறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஸரை காப்பாற்றலாம். அந்த டைம்ல ஆர்டரிட்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க வெஸ்ட்டு கன்னி எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்க, எடுத்து கவர்னர் அப்புறம் அங்கே இருக்க ஹாஸ்டேஜஸ் கிட்டெல்லாம் கொடுத்து இதை வச்சு நம்ம வந்து இங்கிருந்து ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ கண்டியாவும் வந்து கீழே அடிபட்டு கிடக்கிறான்.
டோக்கியோக்கு வந்து செம்ம கடுப்பாகுது கண்டியா சொல்ற சில வார்த்தைகள். அப்ப கண்டியாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்ச உடனேயுமே வந்து அதுக்கப்புறமா ஆர்டரிட்டோ அங்க சுட ஆரம்பிச்சிடறான். சுட ஆரம்பிச்சு ரெண்டு மூணு பேர்த்துக்கு பயங்கரமான அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம டென்வரோட கையில வேற காயம் ஏற்பட்டுருது. அப்படியே வந்து ஆர்டரிட்டோ அந்த கண்ணெல்லாம் வச்சு அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க வழிக்கு ஓடி போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கிருந்து அந்த கவர்னர் ரூம் பின்னாடி இருக்க வழியில ஓடி அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போயே ஆகணும். அப்பதான் வந்து ஹெல்சன்கி அண்ட் மெலினா கிட்ட இவங்க நியூஸை சொல்லி நீங்க அந்த இடத்த வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் பயங்கரமான சண்டை வருது. ஆர்டரிட்டோ அட்டாக் பண்ணிக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருக்கான். இங்க டென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டமயோ வந்து மிலிட்டரி ஹெட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செகஸ்டா நாங்க அட்டாக் பண்றோம்னு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் டமயோ வேண்டாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்ல செகஸ்டா தன்னோட டீம் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பயங்கரமான டீமா இருக்காங்க, ஒரு மாதிரி கிரேசியான டீமா இருக்காங்க. பேங்க்ல பயங்கரமான சண்டை வருது. லிஸ்பன் வந்து ஒரு பிளான் போடுறான், இந்த மாதிரி நீங்க இந்த சைடு இருந்து அட்டாக் பண்ணுங்க, இந்த சைடு இருந்து நீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு அப்படியே வந்து கவர் பண்ணியே அந்த பேக் சைட் டோர் பக்கத்துல வரையில போயிடுவான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த பேக் சைட் டோருக்கு பக்கத்துல கவர் பண்ணி உட்காந்துருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த லாஸ்ட் டோர்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா பாம்ப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணாம இவங்கனால வெளியில போக முடியாது. ஸோ ஆர்டரிட்டோக்கு அங்க சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வெப்பன்ஸுமே அந்த ரூம்குள்ளதான் இருக்கு. ஸோ ஆர்டரிட்டோ செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இதே டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அலிசியா வந்து அங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதாவது ப்ரொஃபஸரை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, ப்ரொஃபஸரை கலாய்ச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க வந்து ஒரு கார் உள்ள வருது. யாரோட கார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெசேலோட கார். ஸோ மெசேல் அண்ட் பெஞ்சமின் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் அதை நோட் பண்ணிடுறான், கேமரால நோட் பண்ணிட்டு அலிசியாவை திசை திருப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் கடைசியில ஒரு வழியா அலிசியா எப்படியோ வந்து அவங்க வரதை பாத்துறா கேமரா வழியில. ஸோ எப்படியாச்சும் ப்ரொஃபஸருக்கு வந்து இங்கே மயக்கம் அடைய வச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், அவங்களுக்கு நம்ம இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து ப்ரொஃபஸர் கத்துன்னு கத்துறான், மிசைலுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. கடைசியில மயக்கம் மருந்தை கொடுத்துட்றான் ப்ரொஃபஸருக்கு. கொடுத்துட்டு ஒரு பெட்ல வந்து படுக்க வச்சிடறான். இங்க மெசேல் உள்ள வந்து அப்படியே தேடி தேடி பாக்குறாங்க, யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா ப்ரொஃபஸர் வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. அதை மெசேல் பார்த்துட்டு டிராப் பண்ணிடுறான், அப்படியே விட்டுறான். அண்ட் பெஞ்சமின் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அந்த டைம்ல தான் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அலிசியா வந்து மெசேலோட கழுத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறான். ஸோ மெசேலும் மயக்கம் போட்டு விழுந்துறான். பெஞ்சமினுக்கு தெரிய வந்துருது யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஞ்சமின் வந்து ரெடியாக டாய்லெட் மேலாம் ஏறி கண்ணை வந்து டோர் பாயிண்டில் வச்சு நின்றுட்டு இருக்கப்போ அலிசியா வந்து ஒழுங்காக கண்ணை போட்டு உள் வெளியில் வந்துடுது, இல்லைனா நான் இருக்க எல்லா உள்ளோட்டையும் ரேண்டமாக சுற்றுவேன், நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்ல பெஞ்சமினும் பயந்துட்டே வெளியில் வந்துடுறாங்க. இங்கே பேங்க்ல என்ன நடக்குதுன்னா ஆர்டரிட்டோ அங்கே இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகிறான்ல. ஸோ இங்கே வெளியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெப்பன் தேவை. ரெண்டே ரெண்டு எக்ஸ்ட்ரா மேக் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதா டோக்கியோ வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு வந்து ஒரு இடம் தெரியும், அங்கே வந்து கிரனேடு எல்லாமே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ அந்த இடத்துக்கு கிரனேட் எடுக்க கிளம்பிடுறான். இங்கே டென்ட்ல என்ன நடக்குதுன்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் டெமயோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் டெமயோவை கடுப்பேற்றி விட்டுறான். டெமயோ என்ன பண்ணுறேன்னா சகஸ்டா கிட்ட வந்து நீ உன்னோட டீமை கூட்டிட்டு உள்ள போப்பா, பார்த்துக்கலாம், சண்டையே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சகஸ்டாக்கு ஆர்டர் கொடுக்குறான். எதுக்காகனா ஃபைட் பண்ணுறக்காக. பேங்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டரிட்டோ கிரனேடு எடுத்து வெளியில் தூக்கி போடுறாங்க, ரெண்டு கிரனேடு. ஸோ பயங்கரமான பிளாஸ்ட்டு எல்லாத்துக்கும் காதில் சவுன்னு கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. டென்வருக்கெலாம் செம்ம கோபம் வருது. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி திரும்பவும் அவங்களோட கவர் பொசிஷனுக்கே போயிடுறாங்க. டோக்கியோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த வெல்ட் மிஷினை வச்சு தான் அந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணி ஆகணும். ஆர்டரிட்டோ புது கன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேம் த்ரோவர், நெருப்பை வந்து கக்கிற மாதிரியான கன்று. செம்மையாக இருக்குது அந்த கன்று, சீனிக்காக இருக்கும் அந்த சீனை. அதாவது ஆர்டரிட்டோ அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் வந்து செம்மையாக கோவப்படுத்தும். அந்த டைமில் தான் டோக்கியோ அண்ட் ரியோ வந்து திரும்பவும் அந்த வெல்டிங் மிஷினில் ஏர் ஃபில் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் பேசிக்க ஆரம்பிக்குவாங்க. அவங்களோட லவ் பற்றிலாம் பேசுவாங்க. ரியோ வந்து ஒழுங்காக வேலையை பாரு, ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்து என்னால் ரெண்டுமே பண்ண முடியும், வேலையும் பண்ண முடியும் ஃப்ளர்ட்டும் பண்ண முடியும்னு டோக்கியோ ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஷீல்டை ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. இங்கே ஆர்டரிட்டோ வெளியில் வந்து அந்த ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டென்வர், லிஸ்பன், பெலர்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாரும் கம்முன்னு அங்கே வெயிட் பண்ணியே ஆகணும்.
ஹெல்சன் கீயை வேற மொட்டை மாடிக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. எதுக்காகனா யாராச்சும் உள்ள வராங்களா பாத்துக்கிறதுக்காக. ஸோ ஹெல்சன் கீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான், யாரோ வந்து உள்ள வர போறாங்க, அவங்க வந்து ஏதோ மூவ்மெண்ட் பண்றாங்க, ஸோ கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ லிஸ்பன் என்ன சொல்லுவானா, உடனே கண்டி அவர் ரிலீஸ் பண்ணிருங்க, டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்மி உள்ள வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல நம்ம பொகட்டா கண்டியாவை ஃபுல்லாக கட்டி ஒரு ஸ்மோக் கிரானேடை செஸ்டில் வந்து வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பேங்க்லேருந்து வெளியில் தள்ளி விடுவான். ஸோ கண்டியா அங்கேருந்து வெளியில் ஓடி வருவான். ஓடி வந்து ரோட்டில் விழுகின உடனேயுமே வந்து டெமையோ வந்து கண்டியா வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே பிளானை அபார்ட் பண்ண சொல்லிடுவான். செகஸ்டாக்கு செம கோவம் ஆயிரும். ஸோ பிளானை அபார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்மி உள்ளே வர்றது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்க போகிறாங்க. அதுவும் டைம் எடுத்துக்க போறாங்கிறது கிடையாது, கண்டியா கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு உள்ள வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான பிளான். அடுத்தது தாங்க ஒரு முக்கியமான சீன், ஆர்டரிட்டோ பயங்கரமா டென்வரை வெறுப்பேத்துற சீன். அவனோட ஓல்டு லவ் ஸ்டோரி, அதாவது ஆர்டரிட்டோவும் மோனிகாவும் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை சொல்லி டென்வரை செம்மையா வெறுப்பேற்றுவான். அது மட்டும் இல்லாமல் மோனிகா கிட்ட இது என்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வெறுப்பேற்றுவான். மோனிகா இதையும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பா வாக்கி டாக்கியில். அந்த டைம்ல மோனிகா என்ன பண்ணுவானா, ஒரு கன் எடுத்துக்கிட்டு ஏர் வென்டிலேஷன் வழியில ஏறி போக ஆரம்பிப்பா. அந்த டைம்ல டென்வர் அட்டாக் பண்ணலாம் உள்ள போகிறப்போ அவனால அட்டாக் பண்ண முடியாது. ஆர்டரிட்டோக்கு வந்து டோக்கியோட பிளான் வேற தெரிஞ்சிடும். அதுவும் எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டென்வர் கிட்ட மெலினா வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாரு, டோக்கியோ கிரனேட் எடுத்துட்டு வந்த உடனேயுமே வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ ஆர்டரிட்டோ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆர்டரிட்டோ வந்து ஒரு வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, பயங்கரமா ரெடி பண்ணுவான். அந்த டைம்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க அட்டாக் பண்ணலாம்னு உள்ள போவாங்க. ஏன்னா விண்டோஸ் கிட்ட கவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஆர்டரிட்டோ வந்து வண்டியோட வெளியில வந்து பயங்கரமா சண்டை போடுவோம். சரியான வண்டியா இருக்கும் அண்ட் சரியான சண்டையா வேற இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதுங்க. அந்த டைம்ல தான் ஒரு செம்ம சீன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மோனிகா ஏர் வென்டிலேஷன்ல இருந்து கீழே குதிப்பா. கீழே குதிச்சு கன்னை வந்து ஆர்டரிட்டோவோட தலையில பாயிண்ட் பண்ண உடனேயுமே வந்து ஆர்டரிட்டோ மெதுவா வண்டியை விட்டு இறங்கி வந்து பொறுமையா பேசுவான். இந்த மாதிரி உன்னோட குழந்தைய ஃபியூச்சர்ல பாத்துக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, பேங்கை விட்டு வெளியில போனோடனே நான் தான் உன் குழந்தைய பாத்துக்கணும், டென்வரை எல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம ஆர்டரிட்டோ அப்படியே பேசிக்கிட்டே மோனிகா பக்கத்துல போய் தன்னோட பின்னாடி இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தாங்க இதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணை பின்னாடி இருந்து எடுக்கிறப்போ மோனிகா வந்து ஆர்டரிட்டோவோட கையை ஷூட் பண்ணிடுவான். அடுத்ததா இந்த கையில் எடுக்கலாங்கிறப்போ இந்த கையையும் ஷூட் பண்ணிடுவான். அப்படியே ஆர்டரிட்டோ கீழே உளுந்த உடனேயுமே வந்து அந்த எபிசோடை முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆர்டரிட்டோ செத்துட்டானா இல்லை அவன் உயிரோட இருக்கானா? ஏன்னா நமக்கு மணி ஹெய்ஸ்ட்ல பிடிக்காத கேரக்டர்ல ஒரு முக்கியமான கேரக்டர்னா ஆர்டரிட்டோ தாங்க. இவனை பார்த்தாலே எரிச்சலாகுறா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு கேரக்டர் ஆர்டரிட்டோ. இதுக்கப்புறம் வேண்டாம்ப்பா, ஏன்னா நம்ம வெப்சீரிஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆர்டரிட்டோ சண்டை போட்டது போதும், அதனால நெக்ஸ்ட் நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஹோப்போட அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையிலும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. அண்ட் அடுத்த வீடியோ வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி பல மூவி ரிவ்யூஸ், சினி நியூஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூக்காக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.